இருக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. கலக்கு போவது யாரு சீசன் சிக்ஸ்ல கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுல இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா என்னுடைய பிறந்த நாள் இன்னைக்கு இந்த நாள்ல இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது நான் வாழ்க்கையில பிறவி எடுத்ததுடைய பெரும் பயனை அடைந்து விட்ட மகிழ்ச்சி. ஒரு இந்துவாக இருந்தால் நிச்சயமாக அவன் காசிக்கு சென்றிருக்க வேண்டும், ஒரு கிறித்தவனாக இருந்தால் நிச்சயமாக ஜெருசலம் சென்றிருக்க வேண்டும், ஒரு இஸ்லாமியராக இருந்தால் நிச்சயமாக மெக்கா சென்றிருக்க வேண்டும், அதுபோல ஒரு நல்ல கலைஞனாக இருந்தால் அவன் விஜய் டிவியால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த வகையிலே தமிழகம் முழுவதும் பல்வேறு கலைஞர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கிற தளம் இந்த கலக்கு போவது யாரு. திருநெல்வேலியிலிருந்து கலந்துக்கிற முதல் போட்டியாளர் நான் தான். அதனால திருநெல்வேலி மக்களின் சார்பா உங்கள் அத்தனை பேருக்கும் விஜய் டிவிக்கும் அன்பான நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பு. சொல்லுங்க பாலாஜி, என்ன சொல்ல வந்தீங்க? பிச்சுமணி, நான் தான். யூ ஆர் செலக்டட். டேய் ஜோக்கே சொல்ல அப்படியே, சாரி பாஸ் இப்போ சொல்லுங்க. உண்மையிலே நகைச்சுவைங்கிறது ஒரு அற்புதமான விருந்து, அற்புதமான மருந்து. ஏன் அப்படின்னா நகைச்சுவைங்கிறது வேற எங்குமே இல்லை, நம்ம சுத்தி தான் நடக்குது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், 100 ரூபாய்க்கு மொய் எழுதிட்டு வெளியே வந்து பார்த்து 150 ரூபாய் செருப்ப காணும். கல்யாண வீட்டுல எவனா வாழ்த்துறானா? அதுலையும் இன்னொருத்தன், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கல்யாணம் விட்டுக்குன்னு ஒரு செருப்பு வச்சிருக்கான். டாப்பும் கிடையாது பாட்டமும் கிடையாது, களத்துக்கு போட்டால் ஒருவே கிட்ட வர மாட்டேங்க. அதில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன்னு சொல்கிறேன், நல்ல செருப்பு சார் எவனோ கொண்டு விட்டான் சார், நல்ல செருப்பு சார் எவனோ கொண்டு விட்டான் சார்னா எவ்வளோயா இருக்குங்க, அது வாங்கினவனு தானே தெரியுங்க. நீ ஏண்டா வருத்தப்படுதுன்னா ஒதுக்கி வச்சிருந்த சார், அதுக்குள்ளே நவட்டிட்டு போயிட்டான். ஏன்னா எங்கே என்ன நடக்கும் எப்போ நடக்கும்னு தெரியல, காலம் மாறி போச்சு. அன்னைக்கு பெரிய உரல் அப்படியே இருந்தது, சின்ன குழவி சுத்திக்கிட்டே வந்தது, இப்ப குழவி அப்படியே இருக்கு, உரலே சுத்து. கிரைண்டரும் பாத்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்டுல அந்த அக்கா கல்யாணம் முடிஞ்சு வரும்போது அவங்கள மாதிரியே ஒரு கிரைண்டர் கொண்டு வந்தது. கிரைண்டர் அரைக்க முடியல, நெஞ்சு வலிக்கு, டேபிள் மேல வச்சு அரைக்கணும்னு ஒண்ணு வாங்குச்சு. அப்புறம் மாவு அழிக்க முடியல, குறுக்கு வலிக்கு அப்படின்னு சொல்லி மாவை கொட்டணும்னு ஒண்ணு வாங்குச்சு. அந்த கிரைண்டர் ரொம்ப நல்ல கிரைண்டர், மாவை பாத்திரத்திலையும் கொட்டிச்சு தரையிலையும் கொட்டிச்சு. இப்போ டில்டிங் கிரைண்டர்னு வாங்கியிருக்கு, 3 பேர்ல கிடக்கு, மாமியா மருமவா சம்மந்தி 3 பேரும் உள்ள கிடந்து சண்டை போட்டு கழுவா. இப்போ என்ன ஆகி போச்சு, அந்த 4 கிரைண்டர்னு தூக்கி இறப்பில் வச்சுட்டு டெய்லி 25 ரூபாய்க்கு மாவு வாங்கி தின்னுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா காலம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் 2 பெரியவங்க சந்திச்சாங்கன்னா சவமா இருக்கீங்களா, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டா, சொத்து பத்துலாம் பிரிச்சாச்சா, அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் இப்போ 2 பெரியவங்க சந்திச்சாங்கன்னா சுகர் கண்ட்ரோலாக இருக்கா, ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கா, டாக்டர் உங்களை உயிரோடு வச்சிருக்கானா. இந்த சூழ்நிலையில் நம்ம வாய் விட்டு சிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா சிரிக்க முடியுதா அப்படின்னா சில பேர் சிரித்தாங்கன்னா நல்ல சிரிப்பா கேட்குறாக்கா, சில பேர் சிரித்தாம்னா சிரிக்கவும் மாட்டான், பக்கத்தில் இருக்குன்னு சிரிக்க விட மாட்டான், என்ன இழிப்பு பொதுக்கிட்டிரி. சில பேர் சிரித்தானா பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி முடிச்சிடும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஏன்ட்ட ஒரு பிச்சைக்காரன் திருநெல்வேலி பஸ்டாண்ட்ல இருந்து கேட்கான், 10 ரூபா இருந்தா கூட அப்படின்னா பிஞ்சுவும் பிஞ்சு கொடுத்து வச்சுமா கேட்க, போல ஒரு 7 ரூபீஸ் அறா வாங்கிறாத போயிரு. 5 ரூபீஸ் இல்லை என்ன, ஒரு 2 ரூபீஸ் அப்படின்னு இல்லப்பா இல்ல, என்ன 2 ரூபீஸ் இல்லையா, சரிப்பா ஒரு ரவுண்டு போவோம். வாத்தியார் பையன் பேச முடியல, ஒரு வாத்தியார் சொன்னார், தம்பி காவிரி தென்பண்ணை பாலாறு ஒரு வேந்திச்சான், வாத்தியானுக்கு என்ன கோளாறு. சரி பழமொழி தான் இப்படி இதுங்கான்ட்டு, நீராறும் கடல் ஒடுத்த அவன் அங்கிருந்து நீ எனக்கு என்ன கொடுத்த. ஒரு காலத்துல குருவை மகிழ்ச்சாங்க, வாத்தியார்னா கையெடுத்து கும்பிடுவாங்க, தாய்க்கு நிகரான தெய்வம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஹாய் வாத்தே ஆ ஹாய் அப்படின்ட்டு பையன்ட்ட வாத்தியார் கேட்டார், தம்பி ஒரு கிணத்துல 25 தவளை கிடக்கு, 10 செத்து போச்சு மீதி எத்தனை இருக்கும். ஒருவே சொன்னால் 15 இருக்கும் சார், இன்னொருவே சொன்னால் 25 இருக்கும் சார். குருகிட்ட போயில 10 செத்து போச்சுலாம் 15 தானே இருக்கும், குருகிட்ட வாத்தியாரா செத்ததும் கிணத்துக்குள்ள தானே கிடக்கும். அவர் வேலை அண்டிட்டு அவர் என்ன கேட்கணும், உயிரோடு எத்தனை இருக்குன்னு கேட்கணும், செத்ததும் அங்கே தானே மருந்து கிடக்கும். யதார்த்தமாக யோசிக்கிறேன். என் தங்கச்சி பையன் ஒருத்தம் வந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லிங்களாண்ணா, அது கேள்டானே உமக்கு பதில் தெரிலன்னு 100 ரூபா தந்துடணும், எனக்கு தெரிலன்னு உமக்கு 50 ரூபா தந்துடுவேன்,
இதனடா அக்ரிமெண்ட்டுன்னு பெரிய ஆள் தானே ஊர் ஊரா போய் பேசிடலா கேள்டா அப்படின்னு. 50 நாக்கு, 60 வால், 70 கால் உள்ள மிருகம் எதுன்னா தெரியாடானே, 100 ரூபாடும் இந்தா இந்த 50 ரூபா எனக்கும் தெரியாது அப்படின்ட்டு யோசிக்கவே இல்லை 50 ரூபா கொண்டிய போட்டாயா. வீட்லேயும் இப்படி தான் இருக்கு, பொண்டாட்டி பேச முடியல. நீ சாப்பிட்டுட்டு இருக்கேன், வீட்டுக்காரி கேலண்டர் பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னம்மா கேலண்டர் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு, பள்ளி விழுந்த பலன் பார்த்து கொண்டிருக்கிறேன். பள்ளி எங்கே விழுந்ததுன்னு, நீர் திங்கிற சோத்துல தான் விழுந்து. அப்புறம் சோறு உள்ள போகுமா டன் கணக்கில் வெளியே வந்தது. ஏன் அப்படின்னா மனைவிட்டு பேச முடியல. நானும் ஒரு நாள் பேசினேன், ஏமா நான் செத்து போனால் அழுவியான்ட்டு. ஏன் அப்படி கேட்குறிய? இல்லடி எனக்கு தெரியாதுல்ல, நான் பார்க்க முடியாதுல்ல, அப்புறம் அழமாட்டாளாக்கும். சரி அப்போ கொஞ்சம் அழுது காமியே, நீர் கொஞ்சம் செத்து காமியுமே. நம்ம ஒரு காலத்தில் மனைவிங்கிறவளை அடக்கி வச்சோம், இப்போ அடக்கலாம் முடியாது. ஒரு காலத்தை தாளாட்டு பாடினாங்க, மாமன் அடித்தானா மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாள் அரளிப்பு தண்டாலே, ஏனழுத கண்ணீர் நீ எழுத கண்ணீர், இஞ்சிக்கு இறைச்சி எலுமிச்ச வேரோடி, மஞ்சளுக்கு இறைச்சி மருதாணி வேரோடி, தொட்டில் நினைக்கும் வரை தூக்கம் கலையும் வரை, கண்ணான கண்மகனே கண்ணுரங்கு சூரியனேன். இப்பெல்லாம் தாளாட்டு தெரியாது. அதுலேயும் பக்கத்து வீட்டில் குழந்தைய தொட்டில் போட்டு டேப்பு காட அமுக்கினா அது பாடுது. கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தால் தொட்டில் நீட்டி ஆட்டலாம். செல்வமே எந்த ஜீவனே தொட்டில் அங்கே இங்கே போயிட்டு வரும். சின்ன வீடாக இருந்தால் செல்வமே உள்ளதில் செவத்தில் விட்டு சொல்லி முடியும். அதுக்கு பாட்டை சுருக்கணும். இப்போ தொட்டில் இப்படி ஆடுறதே இல்லை, மேலே ஒரு ஸ்ப்ரிங்கை போட்டு அதில் தொட்டில் போட்டு அதில் குழந்தைய போட்டு காலையில் எழுத்துவிட்டா சாயங்காலம் வரைக்கும் அது குவிச்சிக்கிட்டே இருக்கு. ஓ இதுக்குன்னே அந்த குழந்தைக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கா, கும்பிட போன தெய்வம் குறுக்கே நடக்குதம்மா. அந்த நேரம் பார்க்க புருஷன் குறுக்க நடக்கான். அவனுக்கு அடுத்த வரி, பால ஊத்துடா கூழ ஊத்துடா சீக்கிரமா பொட்டு வச்சு அனுப்பி வையடா. அதே மாதிரி எந்த இடத்துல எப்போ என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவம் பூரா அப்படிதான். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கல்யாணம் வீடு, சாயங்காலம் அவன் நலுங்கு விளையாட்டணும்னு வச்சிருந்தாங்க. அந்த பக்கம் பொண்ணு, இந்த பக்கம் மாப்பிள்ளை. மாப்பிள்ள கையில் ஒரு அப்பளத்தை கொடுத்து பொண்ணு தலையில் நொறுக்க சொன்னாங்க, பொண்ணு கையில் ஒரு அப்பளத்தை கொடுத்து மாப்பிள்ள தலையில் நொறுக்க சொன்னாங்க. நான் பக்கத்தில் இருந்த நம்ம சேத நம்ம பெரியவர்கிட்ட கேட்டேன், ஏங்க ரெண்டு பேரும் அப்பளத்தை போட்டு நொறுக்கிறாங்க? இல்லை உங்களை தானே, உங்களை மாதிரி நீங்கள் இல்லை, இதை செலக்ட் பண்ணலாமா இப்படி? அதனால் அவரை மாதிரி சேதன மாதிரி ஒரு யங் மேன்ட்ட கேட்டேன், இப்போ செலக்ட் பண்ணுவேன்டா. அதனால் அவர்கிட்ட கேட்டேன், என்ன இதுக்கு இப்படி அப்பளத்தை போட்டு நொறுக்கிறாங்கன்னு. அவர் சொன்னார், குடும்பத்தை புருஷனை கொண்டாட்டி எப்படி நொறுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கும், அது அப்பளத்தில் ஆரம்பிச்சு வைக்கணும்னா. சரி எவன் குடும்பமும் நொறுங்குது நமக்கு என்ன. சிறுவர்கள் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியை பார்ப்பார்கள், பெண்கள் பெண்களுக்கான நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். ஆனால் 6 to 60 வரை ஒட்டுமொத்தமாக பார்க்கிற ஒரே நிகழ்ச்சி, கலக்கப்போவது யாரு, கலக்கப்போவது யாரு, தொடர்ந்து தொடர்ந்து அதை பாரு என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே.